வணக்கம். சுகன்ஸ் குக்கிங்குக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றியிருக்கேன். இதில் வந்து இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம முட்டையையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து என்னோடய மிளகாத்தூள் காரமாக இருக்கிறதுனால 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நான் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இது வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம், இல்லைனா இதுவே போதும். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வேணாம் அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வந்து எப்படி இருக்குது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா முட்டை போட்டிருக்கோம் இல்லையா, முட்டை வந்து கொஞ்சம் லிக்விட் பதத்தில் இருக்கும் இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா வந்து ஒரு பபுள்ஸ் கூட இல்லாமல் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் ஆல்ரெடி மீனை வந்து மஞ்சள் உப்பு போட்டு கழுவி தான் வச்சுருக்கேன். அந்த மீன் ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நல்லா வந்து முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸாக ஃபஸ்ட்டு முக்கி நல்லா அந்த மசாலாலாம் அதில் ஒட்டுற மாதிரி கோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எல்லா பீஸையும் வந்து மொத்தமாக அதில் போட்டு நம்ம கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணி இது எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சிடலாம். எதுவுமே பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரே இதில் வச்சு நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். 1.5 மணி நேரத்துக்கு ஃப்ரீசர்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ நான் ஒரு அயன் பேன் தான் எடுத்திருக்கேன். ஃபிஷ் பொரிக்கிறதுக்காகவே இது நான் வாங்கினேன். ஸோ இதில் தான் நான் பொரிக்க போகிறேன். உங்களுக்கு எது எந்த இது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இது நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணால் ஃபிஷ் வந்து சீக்கிரம் வெந்துருங்கன்னா டீப் ஃப்ரை பண்ண தேவை கிடையாது. ஷேலோ ஃப்ரை பண்ணாலே நல்லா வெந்துடும். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப நிறைய எண்ணெய் ஊற்ற வேணாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அப்படியே இதில் போட்டுக்கலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. மீன் வந்து இப்படி தான் இருக்கும், நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம உடனே இதில் வந்து 2 பீஸ் இதில் வந்து 2 பீஸ் தான் வைக்க முடியும். ஏன்னா சின்னது இல்லையா, 2 பீஸ் தான் வைக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு பெரிய தோசைக்கல்லில் போடுறீங்க அப்படின்னா, தோசைக்கல்லையோ இல்லை பெரிய பேனில் எதுலேயோ நீங்கள் ஷேலோ ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா மீனையும் போட முடிஞ்சு எல்லா பீஸையும் போட முடிஞ்சுன்னா நீங்கள் போட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி 2-2, 3-3 போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து ஒரு பிளேட்டில் 3 பீஸ் 2 பீஸ் அந்த மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் போடுங்க. மீதி எல்லா பீஸையும் வந்து ஃப்ரீசர்லேயே வச்சுருங்க. இல்லை அப்படின்னா அது தண்ணி விடும், ரொம்ப சொதசொதன்னு ஆயிரும், உங்களுக்கு டேஸ்ட்டே இருக்காது. இந்த மாதிரி மீனை வந்து எல்லா பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் வேகணும் இல்லையா, மசாலா போட்டிருக்கோம்ல அது வேகணும் இல்லை, அதனால் எல்லா பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஒரு மீடியமில் சிம்மில் வச்சு இது பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உள்ளேயும் வேகும் வெளியேயும் வேகும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு பாருங்க. இப்போ இதை எடுத்துருவோம். நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, 2 பீஸாக பிளேட்டில் மாற்றி தான் நான் வந்து இது பண்ணுறேன். மீதியெல்லாம் என்னோட வந்து ஃப்ரீசரில் தான் இருக்குது. ஏன்னா அது தண்ணி விட்டுச்சுன்னா சொன்னேன் இல்லையா, சொத சொதன் ஆயிருங்கிறதுனால நான் அப்படி தான் பண்ணேன். இப்போ அடுத்து அதே மாதிரி எல்லா பீஸையும் போட்டு எடுத்துடலாம். ஃபிஷ் வந்து இப்போ ரெடியாகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக வருதுன்னு. நல்லா வெந்திருக்கு. இப்போ உள்ளேலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா வெந்திருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம் வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை. நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். முட்டை சாப்பிட்லன்னா குழந்தைங்களுக்கு இப்படி கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஐயோ, நம்ம இப்போ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸில் சந்திக்கலாம். அன்டில் தென், டாடா, பை பை.